హలో గైస్, వెల్కమ్ టు సమ్ర ఛానల్. వెల్కమ్ టు గ్రేట్ క్రికాలన్ மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அப்புறம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சி பிஷப் காலேஜில் வந்து இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நல்லா கிராண்டாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நேராக அங்கே கிளம்பி போயிட்டோம். சரி, போய் பார்ப்போம் ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றாங்க, என்னென்னலாம் ஃபுட்டு இருக்குதுன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிட்டோம். சரின்ட்டு உள்ளூர் நுழைஞ்சா சரியான கூட்டம், ஒரு பெரிய திருவிழா மாதிரி கூட்டம். நல்லா பெரிய கிரவுண்டு, அந்த காலேஜோட கிரவுண்டே நல்லா பெருசாக தான் இருக்கும். நல்லா அங்கே பெரிய ஸ்டேஜ் வர போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரே ஆர்கெஸ்ட்ரா உள்ளே நடந்துச்சு. ரொம்ப புது புது சிங்கர்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பாடுற பாட்டெல்லாம் வெறும் சினிமா பாட்டாக தான் பாடினாங்க. ரொம்ப அப்படியே நேச்சுரலிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கும். அதிலலாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கூட்டம் சரியான க்ரௌடு, நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா க்ரௌடு. நாங்கள் உள்ளே நுழையும் போது மணி 8 ஆயிடுச்சு. அப்போவே நிறையா பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே நுழையும் போதே நிறையா பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் உள்ளுக்குள்ளே சரியான கூட்டம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு சைடு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாய்ஸ்லாம் சரியான குத்தாட்டம் போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி, ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க, உணவு திருவிழா. சரி, என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போய் சாப்பிட்லான்ட்டு போனால் அங்கே தான் நடந்துச்சு அந்த துக்க சம்பவம். அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலை. சரி, ஃபுட் ஃபெஸ்டிவல்மா விதவிதமாக ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, எதை சாப்பிட்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி போயிருன்ட்டு மதியானமே பிளான் பண்ணனால, சரி மதியானம் வீட்டில் அரையும் குறையமாக சாப்பிட்டு அங்கே போய் ஃபுல்லாக சாப்பிட்லான்ட்டு கிளம்பி போனால் போனா குளிப்பு நேரமும் அல்வாவும் மட்டும்தான் நமக்கு கிடச்சிச்சு. அங்கே வச்சுருந்தாங்க மொத்தம் 30-40 கடை செட்டிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இருந்ததுன்னு அங்கே ஒரு 6-7 கடை மட்டும்தான் வந்து ஸ்நாக்ஸே விற்கிறாங்க. அல்வா விற்றாங்க, அப்புறம் குளிப்பணியாரம், ஐஸ்கிரீம், வேறு வந்து என்ன சொல்றது, மேகிய மாதிரி ஒன்று விற்றாங்க. இதுதான் இருந்துச்சு மொத்தத்துக்கே. இன்னும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நீங்கள் விதவிதமாக அடிக்க வச்சுருப்பீங்க, பார்த்து பஃபே சிஸ்டம் மாதிரி பூந்து விளாடலாம் போனால் அந்த இடத்துல போய் கிரவுண்டில் கபடி மட்டும்தான் விளாட முடிஞ்சு, வேறு எதுவுமே பண்ண முடியல. நமக்கு வந்து அது ஒரு ஏமாற்றம்னே சொல்லலாம். மற்றபடி ஆனால் என்ஜாய் பண்ணலாம், நல்லா க்ரௌடு, அந்த ஸ்டேஜில் அவங்க பாடினதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் ஓகே, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து சாப்பிட்லான்னு போன எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வெரைட்டியான ஃபுட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, மற்றபடி ஓகே, ஒரு 50% என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம்.